ஜரீரா மொபைல் ஆப் உங்கள் நலன் விரும்பும் நண்பன். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய இயற்கை பொருட்களை வாங்கி பயன்பெறுங்கள். யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ், உடல் எடையை குறைப்பது எப்படி அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேர் கேட்டிருந்தாங்க, இது என்ன மலர் மருந்துனா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியல, ஃபஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக வந்து இப்போது இது லிக்யூட் ஃபார்மில் இருக்கிற பேச்சுலர் ரெமெடி மலர் மருந்து, சரியா? இதை வந்துட்டு இதில் அரை லிட்டர் தண்ணியில் ஒரு 2 drops இந்த ரெமெடி எடுத்துகிட்டு ஒரு 2 drops விடலாம். ஒரு 2 drops வந்து ஒரு 1/2 liter தண்ணியில் விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்ணியை உங்களுக்கு தேவைப்படுற நேரம் நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை, தண்ணி வேணாம் அப்படின்னா சுகர் பில்ஸ் கிடைக்கும் கடையில், சின்ன சின்ன உருண்டையாக சுகர் பால்ஸ் இருக்கும், அதில் வந்து இந்த லிக்யூட் வந்து போட்டுட்டு எடுத்துக்கலாம். பட் டைரெக்டாக இந்த லிக்யூடை எடுத்துக்க வேண்டாம். ஆனால் டைரெக்டாக நீங்கள் உங்களோட கைகள்லையோ காது மடல்லையோ ரப் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த இன்டேக்கும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் இதை ஜஸ்ட் எடுத்து கொஞ்சம் லிக்யூட் எடுத்து அவங்க காதில் இல்லை காலில் கையில் அந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணேன், டயட் இருந்தேன், எக்ஸசைஸ் இருந்தேன், எல்லாம் பண்ணேன். 1 kilo குறைஞ்சது, 2 kilo குறைஞ்சது, மறுபடியும் வெயிட் ஏறிடுச்சு. இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் வெயிட் கம்மியாக மாட்டேங்குது, ஏறிட்டே தான் போகுது, நானும் நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறேன், சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. சாப்பிடாமல் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு தப்பான கான்செப்ட். சாப்பிடணும், நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும். இப்போது இவ்வளோ நம்ம யோசிக்கிறோம், இவ்வளோ விஷயம் நம்ம செய்யணும், எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம யோசித்தாலும் நம்மளோட வெளிமனம் ஆசைப்படுது, எனக்கு உடல் எடை குறையணும் அப்படின்னு வெளிமனம் ஆசைப்படுது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக இருக்கும். அதாவது இதுக்கு பேர் வந்து என்னென்னா சைக்கலாஜிக்கல் ரிவர்சல். அதாவது நம்ம ஒன்று ஆசைப்படுவோம், நம்மளோட ஆழ்மனம் வந்து அது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ முட்டி மோதி போராடினாலும் அந்த நம்மளோட அந்த சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது, வெயிட்டுக்கு லாஸ் பண்ணணும் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று ஒரு இது ஆள் மனசில் பதிஞ்சு இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. சில பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்டே வந்திருப்பாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே குண்டு, நாங்கள் எல்லாருமே குண்டாக தான் இருப்போம், அந்த மாதிரி பசங்களும் குண்டாக தான் இருக்காங்க அப்படின்னு இதை கேட்டு வளர்ந்த குழந்தை அதுக்கப்புறம் ரொம்ப குண்டாயிடுவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சின்ன வயசில் அவங்க மனசில் பதிச்சு வச்சுருப்பாங்க, நீ குண்டாக தான் இருக்கணும் அப்படின்றது, அது அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பரம்பரையாக குண்டாக இருக்கிறாங்க, அதனால நானும் இப்படி இருக்கேன் இப்படின்னு நினைக்கிறவங்க, அதை பிரேக் பண்ணுறதுக்கு வால்நட் இந்த ரெமெடி எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்மளோட வெளிமனம் ஆசைப்படுது, நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நாம் வந்துட்டு நார்மலாக இருக்கணும் அப்படின்ட்டு, மற்றவங்கள மாதிரி நார்மலாக இருக்கணும், குண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குது. ஆனால் ஆழ்மனம் இப்படி ரிவர்ஸாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் தியானமோ இல்லைனா ஒரு விஷன் கொடுங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஐடியல் வெயிட் இருக்கிற மாதிரி, உங்களோட கிலோ இத்தனை கிலோவில் நம்ம இருக்கிற மாதிரி, ஒரு 50 kiloல இருக்கிற மாதிரி, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாக நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி டெய்லி அது ஒரு விஷன் கொடுங்க. சும்மா இருக்கும்போது காலையில் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விஷன் வந்து கொடுங்க, உங்களோட மைண்டுக்கு கொடுங்க, உங்களோட சப்கான்ஷியஸுக்கு கொடுங்க. வெளியே இருந்து 1000 பேர் எது சொன்னாலும் யாரும் யாரையும் சரி பண்ண முடியாது. நீங்கள் உங்களை மாற்றணும்னு நினச்சா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களை குணப்படுத்த முடியும், சரி பண்ண முடியும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் போய் இது நடக்கணும் அப்படின்னு கேட்குறோம், அவர் வந்து இதை செஞ்சு தரல, ஆனால் திருப்பி திருப்பி அவர்கிட்ட போய் அதே கோரிக்கையை வைக்கிறோம், இது எப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி திருப்பி 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 கேட்குறோம். அப்படிங்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார், சரி எப்படியாவது செஞ்சு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளோட ஆழ்மனம் திருப்பி 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 அதே ஒரு விஷன் கொடுத்துட்டே இருக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் நம்ம திருப்பி திருப்பி புகுத்திட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சரி அப்படின்ட்டு நம்மளோட சப்கான்ஷியஸே மாறி நமக்கு அந்த ரிசல்ட்டை, ஒரு நம்மளோட லட்சியத்தை அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட ஆழ்மனமே நமக்கு வழிகாட்டும், செஞ்சும் தந்துடும். இப்போ சில பேர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வந்து ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ண விஷயம் தான் பிடிக்கும், காய்கறி சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் எப்போவும் இருக்கணும், நான்வெஜ் இருக்கணும், நான்வெஜ் எப்போ பார்த்தாலும் நான்வெஜ் இருக்கணும், இது தவிர ஸ்நாக்ஸ் இருக்கணும், சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்தது என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது இப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஃப்ரிட்ஜை திறக்கிறது, அங்கே என்ன அதில் தூக்கி வாயில் போடுறது, வேறு என்ன இருக்குது, இப்படியே இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து செரி பிளம், இதை எடுத்துக்கும் போது ஒரு கண்ட்ரோல் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டோம், இனிமேல் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 3-4 hours பிரேக் விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோல் வரும். அதுக்கு இந்த செரி பிளம் அப்படின்ற மாதிரி நல்லாவே யூஸ் ஆகும்.
இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களால முடியலை ஓவராக சாப்பிட்றாங்கங்கும்போது இந்த செரி பிளம் எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு வெயிட் குறையும், ஆனால் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, டைம் இல்லை, நான் எனக்கு பயங்கர நிறைய ஒர்க் இருக்குது, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க சில காம்பினேஷனோட ஸ்க்ளரந்தஸ் அப்படின்ற ரெமடியும் சேர்த்து எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி தரும். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு டயட் சொல்கிறேன். அதாவது காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃபஸ்ட் டே மாதுளம்பழம் தோலை நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை, மாதுளம்பழம் ஊற வச்ச தண்ணியை மூணு நாள் தொடர்ந்து காலையிலே குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிறு குடல்லாம் சுத்தமாகும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஏழு நாள் பெரிய கப் தண்ணியில் ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு லெமன், புளிப்பு, அந்த தண்ணி வந்து புளிப்பு இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தன்மையில் அந்த தண்ணியை ஒவ்வொரு மடக்கா ஒரு மடக்கு குடிச்சிங்கன்னா அதை வாயில் அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கணும். அப்போ நல்லா உமிழ்நீர் சுரக்கும் போது அந்த தண்ணியை குடிக்கும்போது அது லிவர் எல்லாம் கிளென்ஸ் பண்ணும், கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றும். ஏதாவது இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு கூட ஒரு மடக்கு குடிச்சிட்டு காய்கறி கட்டி ஏதாவது சமையல் வேலை அது மாதிரி இல்லை வேறு ஏதாவது வேலையாக இருந்தீங்கன்னா ஒரு மடக்கு குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும் வாயில். மாதிரி ஒரு வாரம் பண்ணணும் காலையில் வெறும் வயத்தில். ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அந்த மாதுளம்பழம் தோலை ஊற வச்சு அந்த தண்ணியை மூணு நாள் காலையில் குடிக்கணும். அடுத்த ஏழு நாள் லெமன் வந்து புழிஞ்சு விட்டு அதை ஒரு ஏழு நாள் இப்படி ஒவ்வொரு மடக்காக குடிக்கணும். இவ்வளோதான் பத்து நாள். எப்போ நீங்கள் மாதுளம்பழம் ஊற வச்சு சாப்பிட்றீங்களோ அன்னையிலிருந்து உங்களோட காலையில் சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் வெண்ணமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஊற வச்ச பயிர் வகைகளாக இருக்கணும், இல்லைன்னா காய்கறிகளாக இருக்கணும், இல்லைன்னா பழங்களாக இருக்கணும். இதை தவிர அவிச்சது இல்லைன்னா ஆயிலில் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் மத்தியானம் சாப்பாடு வழக்கம் போல் நீங்கள் சாதத்தோடு என்னென்ன சாப்பிடுவீங்களோ, நான்வெஜ்னா பரவாயில்ல, முட்டைனா பரவாயில்ல, இல்லை சாம்பார், என்னென்ன மத்தியானம் யூஷுவல் ரொட்டீனாக அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம். பட் காலையிலையும் நைட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கூடை விரைவில் பாடி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஃபிட்டாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் மென்டலி ஒரு விஷன் கொடுங்க, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷனை நீங்கள் உங்களுக்கு கொடுங்க. இது ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு வாரத்துலலாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் டைம் எடுத்துக்கும். உங்களோட டைம் வரது வரைக்கும் அந்த விஷன் கொடுத்துட்டே இருங்க, ஒரு நாள் நிச்சயம் நீங்களும் ஃபிட்டாக ஆகுவீங்க. சரி, ஒரு ஜென்ரலாக ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தா கிராப் ஆப்பிள், ஓக், ராக் வாட்டர், ஸ்க்ளரந்தஸ். இந்த ரெமடிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போதும் மென்டலி ஒரு விஷன் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போதும் நிச்சயம் வந்து உங்களுக்கு உடல் எடை கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.